வணக்கம். அரியலூர் மாவட்டம் தருமான ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு ஒன்றிய பெருந்தலைவர் சுமதி தலைமை வகித்தார். வட்டார மேனேஜர் பாஸ்கர் வரவேற்றார். வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் ஜாகீர் ஹுசைன், பொய்யாமொழி ஆகியோரின் முன்னிலையில் அனைத்து வார்டு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். செலவினங்களை பற்றி வாசிக்கப்பட்டது. மேலும் மஞ்சமேடு ஊராட்சி கவுன்சிலர் மதியழகன் பேசுகையில், கல்லூர் கிராமத்துக்கு கொள்ளிட குடிநீர் வழங்க வேண்டும் என சுமார் 10 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தற்பொழுது நானும் அந்த கிராமத்துக்கு குடிநீர் தண்ணி வேண்டும் என கோரிக்கை வைத்து 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் 3-4 பேர் மாறிவிட்டனர். என்னுடைய கோரிக்கை இதுவரை ஏற்கப்படவில்லை. இந்த கூட்டத்திலும் கல்லூர் கிராமத்துக்கு கொள்ளிட கூட்டு குடிநீர் கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கூட்டத்திற்கு நாங்கள் வெளிநடப்பு செய்வோம், கூட்டத்தை புறக்கணிப்போம் என்று காரசாரமாக விவாதம் நடைபெற்றது. பின் கோவிலூர் பஞ்சாயத்து கவுன்சிலர் முத்தமிழ் செல்வன் பேசுகையில், கூட்டத்துக்கு 11 மணி என்று அறிவித்த பிறகு கவுன்சிலர் அனைவரும் வந்துவிட்டோம். ஆனால் 1 மணி நேரங்களுக்கு மேலாகியும் பெருந்தலை வரவில்லை. ஏன் காலதாமதம் படுத்துகிறீர்கள்? இதுபோல் 1.5 மணி நேரம் கழித்து வந்தால் எங்களுக்கு வேலை இல்லையா? சரியான நேரத்தை கடைபிடிங்கள். இல்லை என்றால் நாங்கள் கூட்டத்தை புறக்கணிப்போம் என்று ஆவேசப்பட்டார். பின் ஏலாக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் த்ரீசங் பேசுகையில், 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மினி பஜாராக இருந்து வருவது ஏலாக்குறிச்சி. இங்கு காய்கறி பொருட்கள் வாங்க சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்து செல்கின்றனர். பேருந்து நிலையம் அருகே பொது கழிப்பிடம் இல்லாமல் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே உடனடியாக பொது கழிப்பிடம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார். கீழப்போலூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் செந்தில்குமார் பேசுகையில், கூறப்படும் பிரச்சனைகளுக்கான வேலைகளை செய்ய ஆட்கள் வருவதில்லை. 3 வருடத்தில் பல ஒன்றிய குழு கூட்டத்தில் விவாதம் செய்துள்ளோம். வருவோம், டீ சாப்பிடுவோம், ஸ்வீட் சாப்பிடுவோம், போயிடுவோம், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கவுன்சிலருடைய கோரிக்கையும் செயலுக்கு கொண்டு வருவதே இல்லை என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து ஆவேசமாக பேசினார். இதேபோல் ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவர்களுடைய கிராமத்தில் உள்ள குறைகளை எடுத்து பேசப்பட்டது. அவர்களுக்கு வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் பதில் கூறினர். பின் பிரச்சனைகளுக்கான உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செயலர் எஸ்பி ரவிச்சந்திரன். வருங்காலங்களில் நடவடிக்கை எடுத்து அனைத்து உரிமையாளர்களும் நாளைய கோரிக்கைகள்லாம் இருக்கு, எந்த இல்லைன்னு சொல்ல முடியாது. எது முக்கியம், அதாவது நீ கொடுத்த கோரிக்கையில் எது முன்னாடி தேவைப்படுமோ அதை வந்து பரிந்துரைத்து நடவடிக்கை மேற்கொள்ளும். முறைப்படி திட்ட அலுவலர்கள் சென்று விடுவாங்க.
அதுபடி நடக்கிறது. இப்போ வந்து இதுக்கு வந்து புதுசாக
அமௌண்ட் இருந்தாலும் ஒரு எஸ்டிமேட் தேவைன்னு சொல்லி டோட்டலாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. அனுப்பும்போது அவங்க அப்ரூவல் வாங்கிட்டாருன்னு பிடி சார் சொல்லியிருக்காரு. அந்த மெத்தடில் நாங்கள் அனுப்பிச்சு உடனடியாக கிடைக்கிறது வாய்ப்பு செய்திருக்காரு. சொல்லே கூடாது சார். நீங்க தாழ்வுகளை கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து மக்களுடைய குறையாக
ஒன்றியத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.